ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம வீடுகளில் கார்த்தால சாயங்காலம் ரெண்டு வேளையும் சுவாமிக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுற வழக்கம் நமக்கு இருக்கு. இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே நாம் கடைபிடிக்கிற ஒரு விஷயந்தான். அதே மாதிரி நம்ம வீடுகளில் கெட்ட சக்திகள் போகிறதுக்காகவும் தோஷ நிவர்த்திக்காகவும் நாம் ஹோமங்கள்லாம் கூட பண்ணுறோம். ஹோமம் பண்ணினா வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள், கண் திருஷ்டிகள், மனசு கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வளமான வாழ்க்கை கிடைக்கும். பொதுவாக எல்லாரும் கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம்னு இந்த மூணு ஹோமத்தை தான் நிறைய பேர் பண்ணுவா. எல்லாராலையும் ஹோமங்கள்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ஹோமம் பண்ணுறதுக்கு இணையான பலனை பஞ்சகவ்ய வழக்கு ஏற்றுறது மூலமாக நாம் அடையலாம். பசுவிலேருந்து கிடைக்கிற பால், நெய், கோமியம், தயிர், சாணம் இந்த அஞ்சு பொருளோட சில மூலிகைகளெல்லாம் சேர்த்து பஞ்சகவ்ய விளக்கு தயாரிக்கிறார். பசுமாட்டில் 33 கோடி தேவர்களும் வாசம் பண்ணுறதா ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் இதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா நம்புகிறோம். வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கில் தீபம் ஏத்தரிச்சே அதிலேருந்து வர புகையோட வாசனை ஹோமத்திலேருந்து வர வாசனை மாதிரியே இருக்கும். பஞ்சகவ்ய விளக்கிலேருந்து வர புகை வீடு முழுக்க பரவி வீட்டில் இருக்கிற எல்லா எதிர்மறை ஆற்றல்களையும் வெளியேற்றிடும். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நாட்டு மருந்து கடைகள்லையும் ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அதை வாங்கி மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் நெய்விட்டு ஏற்றணும். பஞ்சகவ்ய விளக்க அரச இலை, செம்பருத்தி இலை, வாழை இலை இல்லை வெத்தலை இதில் ஏதாவது ஒரு இலை மேலே வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். பஞ்சகவ்ய விளக்கில் விளக்கோட திரி எரிஞ்சதுக்கப்புறம் விளக்கும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும். அது எரிஞ்சு முடிஞ்சதும் கிடைக்கிற சாம்பலை பத்திரமாக சேகரித்து வச்சுட்டு விபூதியாக நெத்தியில் இட்டுக்கணும். இதை இட்டுண்டு போனால் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும்ங்கிறது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றினா கோபூஜை பண்ணினதுக்கும் லக்ஷ்மி நாராயண பூஜை பண்ணினதுக்கும் ஹோமம் பண்ணினதுக்கும் சமமான பலன் கிடைக்கும். இது வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேற்றி சண்டை சச்சரவுகளை நீக்கும். நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறைஞ்சு வீட்டில் செல்வம் நிறைஞ்சு இருக்கும். கண் திருஷ்டி, நோய் தொந்தரவுகள் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த விளக்கேற்றி வச்சு எல்லாரும் எல்லா நலனும் பெற்று வாழணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.